நடிகை வனிதா பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாஸில் எல்லாம் எப்போவும் ஆக்டிவாக இருப்பாங்க. அந்த வகையில் ரீசெண்டாக அவங்க வீட்டில் லக்ஷ்மி குபேர பூஜை நடத்தியிருக்காங்க. அந்த பூஜையை வனிதா அவங்களோட வீட்டில் தாங்க நடத்தியிருக்காங்க. இந்த பூஜையில் கலந்துக்க யார் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா பிக்பாஸ் ரித்திகா, நடிகை ஐஸ்வர்யா, அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்னு நிறைய பேர் வந்திருக்காங்க. வனிதா பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையில் எவ்வளோதான் கஷ்டம் வரும்னு சொல்லி இந்த பூஜை பண்ணும் போது லைட்டாக அழுகிற மாதிரி ஆயிட்டாங்க. இந்த பூஜை நடக்கும்போது அவங்களோட முதல் பொண்ணு தாங்க அவங்க அம்மா கூடவே இருந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணியிருக்காங்க. பூஜையெல்லாம் முடிச்ச பிறகு அவங்க பொண்ணு அம்மா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு அம்மா கால்லிருந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் வனிதா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எல்லாத்துக்கும் சாரீல கிஃப்ட் பண்ணிருக்காங்க. பொதுவாகவே லக்ஷ்மி பூஜை எதுக்கு பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப காசு கஷ்டம் அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த லக்ஷ்மி பூஜை பண்ணும்போது நமக்கு செல்வம் பெருகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால தான் வனிதா அவங்க வரலட்சுமி பூஜைக்கு வீட்டில் பூஜை பண்ணியிருக்காங்க. வனிதா பார்த்தீங்கன்னா இந்த லக்ஷ்மி பூஜை நடந்த எல்லா விஷயத்தையும் ரெக்கார்டு பண்ணி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். வனிதா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிடுங்க. இது மாதிரியான சினிமா அப்டேட்ஸ் தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்களோட சட்டமுன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க.